ஹன்சிகாவோட 50வது படமான மகா ஜூலை 22ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல சிலம்பரசனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை யூஆர் ஜமீல் இயக்கியிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆகி நெகட்டிவான விமர்சனங்களை பெற்று வர்ற நிலையில் இப்போ இந்த படத்தை பற்றின பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு இயக்குனர் யூஆர் ஜமீல். மகா படம் உருவான சமயத்திலேயே இயக்குனர் ஜமீலுக்கும் படத்தோட தயாரிப்பாளருக்கும் இடையில் பல பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. மேலும் இயக்குனரே இல்லாமல் இந்த படத்தோட வெளியீட்டு வேலைகளையும் பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தினாங்க. இப்போ இந்த படம் பற்றியும் அது ரிலீஸ் பண்ணது பற்றியும் அதிருப்தியான கருத்தை ட்விட்டரில் பகிர்ந்திருக்காரு இயக்குனர் ஜமீல். இயக்குனர் ஜமீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தோல்வி அல்ல, முழுமை பெறாத வெற்றி. சில கதைகளை நீங்கள் படமாக எடுத்தே ஆகணும்னு தோணும், அப்படிப்பட்ட படம் தான் மகா. 7.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை எழுதினேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை இயக்க ஒப்பந்தமானேன். ஆனால் அந்த பயணத்தில் இருந்து நான் துரதிருஷ்டவசமாக வெளியேற சூழல் வந்துடுச்சு. எனக்கும் தயாரிப்பாளருக்குமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதை பற்றி விரிவாக பேச விரும்பலை. இந்த படத்தை சரியாக உருவாக்க கடைசி வரைக்கும் போராடினேன். 1.5 வருஷ போராட்டத்தில் நான் கற்றுக்கிட்டது உண்மையையும் துணிவையும் மட்டும் வச்சு போராட்டத்தில் ஜெயிக்க முடியாதுன்றதை தான். இந்த நேரத்தில் சிம்பு மற்றும் ஹன்சிகா ரெண்டு பேர்த்தோட ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் சம்மந்தப்பட்ட செய்தி வெளியாகிறப்பெல்லாம் உற்சாகத்தை கொடுத்தாங்க. ஒரு படத்தோட 5 ஆண்டுகள் பணியாற்றினதுக்கு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியாமலே ரிலீஸ் ஆகுது ரொம்பவே வேதனையாக தான் இருக்குது. ஒவ்வொரு படத்துக்குமே இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஆனால் அந்த கேப்டனும் ஆடியன்ஸ் போல் படம் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு காத்திருப்பது ரொம்பவே வருத்தமானது. துரதிருஷ்டவசமாக இந்த கனவை நான் முழுமையாக நிறைவேற்ற முடியலை. ஆனால் மகாவுடனான பயணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. சீக்கிரமே தயாராகிட்டுருக்கு என்னோட அடுத்த படத்தை அறிவிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மகாவோட அதிகாரப்பூர்வ வெர்சனை ரிலீஸ் பண்ணுவேன், அதாவது மகா டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜமீல்.